பாபா சொல்கிறார், எதற்காக நீ எல்லோரிடமும் இருந்து அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் ஏங்குகிறாய்? இனிமேல் நீ அப்படி இருக்க வேண்டாம். உன் உண்மையான ஏக்கத்தை, நீ அன்பிற்காக ஏங்குவதை எல்லோரும் தவறாக அல்லவா பயன்படுத்திக் கொள்கின்றனர்? உன்னுடைய அதிதீனமான அன்பும் பாசமும் உண்மையான உறவுகள் மேல் மட்டுமே இருக்க வேண்டும். மற்றவர்களுடன் அளவோடு பழக கற்றுக்கொள்ளுங்கள். இதை நீ வேறு விதமாக புரிந்து கொள்ளக்கூடாது. நீ எல்லோரிடமும் அன்பற்று வாழ சொல்லவில்லை. அளவுக்கு அதிகமான அன்பைத்தான் யாரிடமும் காட்ட வேண்டாம் என்று கூறுகிறேன். இவ்வுலகில் பலவிதமான மக்கள், பலதரப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்து வருகின்றனர். நேற்று வரை இன்முகம் காட்டி பேசிக்கொண்டு இருந்தவர்கள் இன்று முகம் கொடுத்து பேச மாட்டார்கள். ஏன், நம்மை மதிக்கக்கூட மாட்டார்கள். அதெல்லாம் நாம் அடையும் பாதிப்பிற்கு அளவே இல்லாமல் போய்விடும். எனவே இவைகளெல்லாம் நமக்கு தேவையில்லாதது. ஆகவே எல்லோரிடமும் அளவோடு பேசி, இன்சொல்லுடன் அன்போடு பேசி, உங்கள் இலட்சியத்தை நோக்கி பயணம் செய்தபடி இருங்கள். இந்த வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகள் உங்களை பாதிக்காவண்ணம் உங்கள் மனது பக்குவப்பட்டதாக இருக்கட்டும். உன் எதிர்காலம் வளமோடு இருக்குமாறு பாபா நல்வழி காட்டுவார். மற்றதை உன் சாயப்பா பார்த்து கொள்வார். தைரியமாக இரு. எனவே சாயி பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.